வாங்க, முல்லை வந்து இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்கிற முல்லை பார்த்து வாங்கிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த காம்பும் கொஞ்சம் கலர் இல்லாமல் ஒயிட்டாக இருக்கும். அதுதான் ஒயிட் கலர் முல்லை. இதுலேயே ரெண்டு இருக்குதுங்க இந்த மாதிரி. இது அது காம்பு குட்டியாக இருக்கிற முல்லை ஒன்று இருக்குது, காம்பு வந்து நீளமாக இருக்கிற முல்லை ஒன்று இருக்குது. இது ப்யூர் ஒயிட்டாக இருக்கும், அது கொஞ்சம் கலர் டல்லாக அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி கிட்ட கிட்ட கோத்து வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அதை கொண்டைக்கு வைக்கலாம், ரிசப்ஷன் கொண்டைக்கு பாருங்க. இந்த மாதிரி கிட்ட கிட்ட போட்டு கோத்து லென்த்து நல்லா வச்சா எப்படி இருக்குது, ஃபுல்லாக கோத்துட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம். முல்லை வந்து காம்பு லாஸ்ட் எண்டிங்கில் கோக்கணுங்க, அப்போ ரொம்ப மாலை மாதிரி வரும், கோக்குறது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாதியில் கோக்கக்கூடாது, இந்த காம்பு லாஸ்ட்டில் அப்படி. வில்லை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கூட கீழே மேலே வந்து மாடல் வச்சுட்டு கீழே இப்படி கூட போய் வைக்கலாங்க. இந்த முல்லை ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. போய்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.